நெட்க்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி வீரன் திரைப்படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியை பத்தி சொல்ல போறேன். சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் மரகத நாணயம் புகழ் ஏஆர் கே சரவண் இயக்கத்தில் இப்பா தமிழா ஆதி அவர் நடித்துள்ள படம் தான் அந்த படம். இந்த நிகழ்வுல வந்து பிரபல யூடியூபரான சசி பேசும்போது, கோயம்புத்தூரில் வெறும் சினிமா கனவுகளோடு நண்பர்களோடு சேர்ந்து ஆரம்பித்த ஒரு யூடியூப் மூலம் இப்படியான ஒரு மேடை கிடைத்திருப்பது எனக்கு கனவாக உள்ளது. இந்த தருணத்தில் அனைவருக்கும் நன்றி. முதலில் இந்த படத்தின் இயக்குநரிடம் இருந்து ஆரம்பித்து விடுகிறேன். நான் ஒரு படம் நடித்து வெளியாகிவிட்டது, அடுத்து இப்போது திரையில் என்னை பார்ப்பது என்று இயங்கிக் கொண்டிருந்த பொழுது சரவண் சாருடைய ஏடி என்னை அவருடைய அலுவலகத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் கதை சொன்னார். சக்கரை என மிகப்பெரிய ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துள்ளனர். அடுத்து தயாரிப்பு நிறுவனம் சத்யஜோதி பிலிம்ஸுக்கும் எனது நன்றி. பிரசன்னா ஆஜரா என இவர்களுடன் வேலை பார்த்தது நல்ல அனுபவமாக இருந்தது. உன்னாலே உன்னால படம் வந்த சமயத்தில் நான் தாண்டா வினய் என்று சுட்டி கொண்டிருந்தேன். அந்த அளவுக்கு அவருடைய மிகப்பெரிய ரசிகன் நான். படத்தில் அவருடன் எனக்கு காம்பினேஷன் சீன் எதுவுமே இல்லை. அதனால் டப்பிங்கில் வினை வரும் வரை காத்திருந்து என்னுடைய முடித்து விட்டு சென்றேன். கோயம்புத்தூரில் இருந்து சினிமாவுக்கு எப்படி போக வேண்டும் என்று தெரியாமல் இருந்த பல யூடியூபருக்கும் ஆதி அண்ணா மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு யூடியூபரை கொண்டு வருவது பாராட்ட வேண்டிய விஷயம். படத்தில் எனக்கு நிறைய சந்தேகம் இருந்தது, அதையெல்லாம் பொறுமையாக விளக்கினார். யூடியூபில் எனக்கு ஆதரவு கொடுத்தது போலவே சினிமாவிலும் மக்கள் எனக்கு தொடர்ந்து அன்பை கொடுக்க வேண்டும், நன்றி என்றார். நடிகை ஆஜரா படத்தின் தயாரிப்பு நிறுவனமாக சத்யஜோதி பிலிம்ஸுக்கும் இந்த படத்தில் என்னை நம்பி இந்த கதாபாத்திரம் கொடுத்த இயக்குனர் சரவண் சாருக்கும் நன்றி. ஆதி சார் சிறந்த கோஸ்டார், எனக்கு படத்தில் நிறைய விஷயங்களில் உதவி செய்தார். அனைவருக்கும் நன்றி. படம் June 2 வெளியாகிறது, பார்த்து விட்டு சொல்லுங்கள் என்றார். நடிகர் காளி வெங்கட் பேசும்போது, முண்டாசுப்பட்டி படத்துக்கு பிறகு நானும் முனிஷ்காந்தும் இந்த படத்தில் நல்ல நகைச்சுவை தந்திருக்கிறோம் என நம்பிக்கையோடு சொல்கிறேன். இந்த படம் குழந்தைகளோடு குடும்பமாக தியேட்டரில் பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆதி சாரோடு வேலை பார்த்த மகிழ்ச்சி. தமிழில் இது போன்ற முதல் நேட்டிவிட்டி சூப்பர் ஹீரோ கதையை தயாரித்த சத்யஜோதி பிலிம்ஸ்க்கு நன்றி. இயக்குனர் சரவண் சிறப்பாக படத்தை எடுத்துள்ளார். படத்தின் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி. நடிகர் வினய் பேசும்போது, கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பிறகு சத்யஜோதி தியாகராஜா தயாரிக்கும் ஒரு படத்தில் மீண்டும் நடிக்கிறேன். மிக சிறந்த தயாரிப்புகளில் அவரும் ஒருவர். இந்த படத்தின் இயக்குனர் சரவண் இந்த படத்தில் நடிக்க சம்மதமா என்று கேட்டபோது நான் உடனே சம்மதித்து விட்டேன் என்றால், சூப்பர் ஹீரோ படம் என்றால் அதை எப்படி அவர்கள் நம்பும்படி தரப்போகிறார்கள் என்ற ஒரு ஆர்வம் உங்களைப் போல எனக்கும் இருந்தது. அடுத்து ஆதி இனிமையாக படக்கூடியவர், நல்ல நடிகர், பாடகர், இசையமைப்பாளர் என பல திறமைகள் கொண்டவர். ஒரு படக்குழு ஒற்றுமையாக இருக்கும்போதே அந்த படம் வெற்றி அடைந்துவிடும் என்றுதான் நம்புவேன். அது வீரன் படத்தில் உள்ளது. தொழில்நுட்ப குழுவினர் தங்களுடைய சிறந்த பணியை கொடுத்துள்ளனர். சக்தி பிலிம்ஸ் சக்தி வளம் பேசும்போது, நீண்ட நாட்கள் கழித்து ரிலாக்ஸாக ஒரு படம் செய்திருக்கிறேன். படத்தின் குழுவே ப்ரமோஷனால் பணிகள் உட்பட அத்தனையும் அழகாக செய்து இருக்கின்றனர். தினமும் கிச்சனில் சமைக்கும் அம்மாவை ஒரு நாள் ஹோட்டலுக்கு வெளியே அழைத்து போய் சாப்பிட வைத்தால் எப்படி இருக்குமோ, அது போன்ற ஒரு உணர்வை இந்த படம் எனக்கு கொடுத்துள்ளது. ஒரு நல்ல படம் அதற்கான இடத்தை தானே அமைத்துக் கொள்ளும் என்பது போல் June 2 குழந்தைகளுக்கான படமாக, ஒரு விடுமுறை கொண்டாட்டமாக இது வெளியாக உள்ளது. சத்யஜோதி பிலிம்ஸ் ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் ஒரு ஹிட் கொடுத்து அதை அனைத்து தலைமுறையினருக்குமாக கொடுத்து வருகிறார்கள். அந்த வரிசையில் வீரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றார். இயக்குனர் ஏஆர் கே சரவண் பேசியதாவது, இந்த கதையை நம்பிக்கையோடு அணுகிய தயாரிப்பாளர் தியாகராஜன் சாருக்கும் அர்ஜுன் சாருக்கும் நன்றி. இந்த கதை முன்பே ஆதி சாருக்கு தெரியும். ஒரு சூப்பர் ஹீரோவாக இந்த படத்துக்கு நிறைய உழைப்பு தேவைப்பட்டது. அதற்கான நேரம் ஒதுக்கி அவ்வளவு பொறுமையாக இருந்து இன்னை வரைக்கும் அவர் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறார். இது பொள்ளாச்சி கதை, அதுக்கேற்ற முகம் தேவைப்பட்டதால் தேடி ஆதரவை கண்டுபிடித்தோம். அவர் மிக சிரமப்பட்டு தமிழ் கற்றுக்கொண்டு நடித்தார். அவருக்கு வாழ்த்துகள். முனிஷ்காந்த், காளி வெங்கட், பத்ரி, சசி, சின்னி, ஜெயந்த் என அனைவரும் சிறப்பாக நடித்துள்ளனர். படத்தின் இசை மிக சிறப்பாக வந்துள்ளது என்பதை ட்ரெய்லரிலேயே பார்த்திருப்பீர்கள். இந்த படத்துக்கு இசை என்பது மிக முக்கியம். அது நன்றாக வந்திருப்பது மகிழ்ச்சி. படத்தில் அனைவரும் தங்களை சிறப்பான உழைப்பு கொடுத்துள்ளனர். சில படங்கள் தான் காலம் கடந்தும் நம்முடைய நினைவில் இருக்கும், அதுபோல வீரன் இருக்கும் என்று நம்பிக்கையோடு சொல்கிறேன். June 2 படம் வெளியாகிறது, பார்த்துவிட்டு சொல்லுங்கள் என்றார். நடிகர் ஆதி பேசும்போது, வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. சத்யஜோதி பிலிம்ஸுடன் எனக்கு இது 3வது படம். மற்ற 2 படங்களைப் போலவே இதுவும் வெற்றி அடையும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன். தியாகராஜன் சாருடைய 2வது மகன் அர்ஜுன் எனக்கு நல்ல நண்பர். அவர் நட்பே துணை சமயத்தில் இருந்து அடுத்தடுத்து எங்களுக்கு படம் செய்து தர வேண்டும் என்று கேட்டார். அவர் என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மிகப்பெரியது. அவருக்கும் சந்திக்கும் போதெல்லாம் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் தியாகராஜன் சாருக்கும் நன்றி. அடுத்து இயக்குனர் சரவண் எனக்கு இன்று நேற்று நாளை சமயத்தில் விசாரித்திருந்த போதுதான் அவர் எனக்கு அறிமுகம். இதுவரை நான் செய்திருக்கும் படங்களிலேயே இந்த படத்தில் தான் ஆக்ஷன் அதிகமாக இருக்கும். உதயில ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் இருக்கும். அதற்காக முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதை செயல்படுத்தினோம். கிட்டத்தட்ட இந்த பயணத்தில் 6 மாதங்கள் என்னுடனே
அவரும் உடன் இருந்தார். வேலையை தாண்டி அவர் சிலர் மட்டும்தான் நம் வாழ்க்கையிலும் நண்பர்களாக வருவார்கள். அதில் எனக்கு சரவணம் ஒருவர். இதற்கு அடுத்தும் தொடர்ந்து வேலை செய்வோம் என்று காத்திருக்கிறேன். இந்த படம் மூலம் அவர் இன்னும் பெரிய உயரத்தை தொட வேண்டும். இந்த படத்தின் சூப்பர் வில்லன் வினய் அண்ணன். அவர் இந்த படத்தில் நடிக்க ஒப்புடு கொண்டதாலே படம் இன்னும் பெரியதானது. அவருக்கு நன்றி. இன்று தமிழ் சினிமாவில் அனைத்து சூப்பர் ஸ்டார்களுடனும் நடித்துக் கொண்டிருக்கும் காளி அண்ணனும் முனுஷ்காந்த் அண்ணனும் இந்த படத்தின் நகைச்சுவையை நடித்துக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த படம் வெற்றி பெருமையானால் அவருடைய பங்கு மிகப்பெரியது. ஆதரா கேரளாவில் வந்திருக்கிறார். படம் முடிவருக்குள்ளாகவே நிறைய தமிழ் கற்றுக்கொண்டார். அடுத்தடுத்து படங்களில் இன்னும் தமிழ் கற்றுக்கொண்டு சிறப்பாக நடிப்பார். அவருடைய முயற்சி இன்னும் பெரிய அளவுக்கு இருக்கும் என்றார். புதிய திறமைகளை ஒவ்வொரு படத்திலும் எடுத்து வருவதை நாங்கள் எங்களுடைய பாக்கியமாக கருதுகிறோம். அந்த வகையில் இந்த படத்தின் சசி, அவருடைய நக்லைட்ஸ் டீம், டெம்பிள், மங்கி என அனைவருடைய ஒத்துழைப்பும் நன்றி. இந்த படம் எடுக்கப்பட்டது 3 மாத காலத்திலும் என்றாலும் அதற்கு முன்பு ஒரு 6 மாத காலம் குதிரை பயிற்சி முடியும் பயிற்சியில் முடியும் என்று எனக்கு உத்வேகம் கொடுத்து கொண்ட மாஸ்டர் அப்பு ஜான் அவர்களுக்கு நன்றி. சிங்கிள் பசங்க கேரளா டான்ஸ் என என்னுடன் ஆரம்பத்திலிருந்து பயணித்து வந்த சந்தோஷ் மாஸ்டர் தான் இதற்கும் நடனம் அமைத்திருக்கிறார். இந்த கதைக்கு அந்த மண் சார்ந்த நடன அசைவுகள் நிறைய ஒர்க் செய்து எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தார். இந்த படத்தில் நான் நடித்ததை விட கற்றுக்கொண்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறது. மண் சார்ந்த ஒரு சூப்பர் ஹீரோ என்பதால் அதுக்கேற்ற உடைகளை கீர்த்தி நிறைய ட்ரயல் செய்து கொடுத்து வந்தார். இதுபோல் படத்தில் உள்ள அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சிறந்த பணியை செய்து கொடுத்துள்ளார். என்னதான் சூப்பர் மேன், அயன்மேன் என இவை வந்தாலும் நம் மண் சார்ந்த சூப்பர் மேன்கள் என்பது எப்போதும் ஸ்பெஷல் தான். அந்த வகையில் எனக்கு 90s கிட்ஸ் ஆக சக்திமான் எப்போதும் நாஸ்டல்ஜியா. இப்போது ஸ்கூல் திறப்பு தள்ளி போயிருக்கிறது. அதற்கு முன்பு குழந்தைகளோடு குடும்பம் கண்டிப்பாக இந்த வீரன் படத்தை கொண்டு வந்து காண்பிக்கலாம். அவர்களுக்கு இன்னும் ஒரு 10 வருடம் கழித்து வீரன் ஒரு நினைவில் நிற்கக்கூடிய சூப்பர் ஹீரோவாக இருக்கும். படத்தில் சுழிக்க வைக்கும் காட்சி ஒன்று கூட கிடையாது. இசையிலும் பல புதிய விஷயங்கள் பரிசோதித்திருக்கிறோம். படம் பார்த்துவிட்டும் கருத்துக்களை தெரிவிங்கள் என்றார். அதுக்கான ட்ரெய்லர் போட்டு காட்டப்பட்டது. ட்ரெய்லரில் உண்மையிலே சூப்பர்மேன், அதாவது புதுசு, நம்ம ஹாலிவுட் படங்கள் தான் ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம நேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்கேன். அது ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சுது. பாடல்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. அழகாக ஆதி டான்ஸ் கிளாஸ் அழகாக பண்ணியிருக்காரு. இசையும் நல்லாயிருக்கு. பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் வகையில் தான் இருக்குது. அந்த இயக்குனர் மரகத நாணயத்துக்கு அப்புறம் இன்னொரு வெற்றி படத்தை தான் உருவாக்கியிருக்கிறார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு படத்தோட நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன்.